ஊழியர்கள் அனைவரும் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என்று தமிழக போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வருகிற 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதனால் தமிழக பேருந்துகளை இயக்குவதில் சிரமம் ஏற்படும் சூழல் உள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் பலர் சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கும் நிலையில் போக்குவரத்து சங்கங்களின் இந்த வேலைநிறுத்த அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சூழலில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் போக்குவரத்து ஊழியர்கள் அனைவரும் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்வது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்றும், பணிவிடுப்பு, மாற்று விடுப்பு, ஈட்டிய விடுப்பு மற்றும் எந்தவிதமான விடுப்புகளையும் தவிர்த்து சீரான பேருந்து இயக்கம் நடைபெற வேண்டும் என்றும் தமிழக போக்குவரத்துத்துறை கூறியுள்ளது. குறிப்பாக சேம தினக்கூலி பணியாளர்கள் கட்டாயமாக பணிக்கு வர வேண்டும் எனவும் போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டுள்ளது.